வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை கொரோனாவுக்கு பிந்திய தன்னுடைய செயல்பாடுகளில் மிக வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் வந்து ஒவ்வொரு நாளுமே தொழில்துறையினருக்கு தொழில்துறையினருக்கு ஏற்படுகிற உத்வேகமான நினைவுகளையும் யோசனைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நியூ ஜெர்சி நகரத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பெரிய ஆய்வுக்கூடம் இருந்தது அந்த ஆய்வுக்கூடத்தில் கிட்டத்தட்ட பத்து ஆய்வுக்கூடங்கள் அவர் வைத்திருந்தார் ஆயிரத்திற்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்து உலகத்துக்கு அளித்திருந்தார் இன்றைக்கு நாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு உதவுகிற மின்சாரம் கூட அவர் கண்டுபிடித்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் திடீர்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் தேதி பதினாலாம் வருடம் டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு பெரிய தீ விபத்து அவருடைய ஆய்வுக்கூடம் முழுக்க தீ விபத்திலே தீப்பிடித்து தீ பிடித்து எருகிறது அந்த இடத்திற்கு வருகிறார் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து தன்னுடைய ஆய்வுக்கூடம் எறிவதை அவர் பார்த்துக்கொண்டு நிதானமாகவே நிற்கிறார் அப்போ அவருடைய மகன் சார்லஸ் வேகமாக ஓடி வந்து தன்னுடைய அப்பா ஏதோ பதற்றத்திலே அதிர்ச்சியிலே உறைந்து போய் நிற்பதாக அவர் கருதி அப்பா முகத்தையே பார்க்குறார் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி திரும்பி பார்க்குறார் தன்னுடைய மகனை மகனே இவ்வளோ பெரிய நெருப்பை நீ பார்த்துருக்க முடியாது உன்னுடைய நண்பர்களையும் நம்முடைய உன்னுடைய அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்து இந்த நெருப்ப காமி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கும்போது தீயணைப்பு வீரர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வண்டிகளுக்கும் மேலான தீயணைப்பு வண்டிகள் வந்து அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த நிலையிலும் கூட மனம் குலைந்து விடாமல் தன்னுடைய மகனை உற்று பார்த்து சொன்னார் தம்பி நீ அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை ஏனென்றால் இந்த ஆய்வு கூடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருக்கிறது இந்த ஆய்வு கூடத்திற்குள்ளாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாம் ஆய்வுக்காக பயன்படுத்தின பழைய பொருட்கள் தான் இருக்கிறது ஆனால் ஆய்வுக்காக நாம் உபயோகித்த நம்முடைய அறிவும் ஞானமும் புத்தியும் நமக்குள் தான் இருக்கிறது அதனால் நீ வந்து கலங்க வேண்டிய அவசியமில்லை நாம் இன்னும் நிறைய புதிய பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இதை காட்டிலும் பெரிய சாதனைகளை நாம் செய்யலாம் என்று அவர் சொன்னதாக அந்த குறிப்பி அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது மகன் தன்னுடைய தந்தையை ஆச்சரியத்தோடு பார்த்து இவ்வளவு சூழ்நிலையிலும் மனம் குலையாமல் பேசுகிற தன்னுடைய தந்தையாரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அன்பானவர்களை இன்றைக்கு தொழில்துறை நண்பர்களுக்கு நான் இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்து கொள்கிற காரியம் என்னென்னா ஜப்பான் எடுத்துக்கோங்க ஜப்பான் வந்து நாகசாகி ஹிரோசிமா அந்த நகரங்களில் இரண்டாம் உலக போது அமெரிக்கா பெரிய அணு ஆயுதத்தை வீசி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மாண்டு போனார்கள் ரெண்டு லட்சம் மக்களையும் இழந்து தன்னுடைய நகரத்தையும் இழந்து மீண்டுமாக ஒரு பெரிய மிகப்பெரிய எழுச்சிக்குள்ளாக ஜப்பான் வந்து இன்றைக்கு உலக நாடுகளில் மிகுந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட ஒரு பெரிய சுனாமி வந்தது ஜப்பானில் எரிமலைகள் நிறைய இருக்கிறது ஜப்பானில் நில அதிர்ச்சி அடிக்கடி ஏற்படுகிறது என்றாலும் கூட மிகச்சிறந்த தயாரிப்புக்களை எல்லாம் அது இன்றைக்கும் உலகத்துக்கு வழங்கி கொண்டிரு வழங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் டொயோட்டா பாருங்கள் டொயோட்டா வாகனத்தை வச்சுருக்கிறதே ஒரு கௌரவம் அப்படின்னு நினச்சி இனோவா கிறிஸ்டா பாருங்க விற்பனையில் பெரிய சாதனை படைத்திருக்கிறது அதே போல் நம்முடைய பின்னலாடை தொழில்துறையில் ஜுகி எந்திரங்கள் இது மாதிரி ஜெனி நிறைய ஜப்பானுடைய எந்திரங்களை பின்னலாடை தொழில்துறையினர் வந்து பயன்படுத்தி தொழிலிலே வளருவதற்கு அந்த எந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி மிகப்பெரிய சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் சான்றோர்கள் கலங்குவதே இல்லை உலக நாடுகள் கலங்குவதே இல்லை அதை தாண்டி முன்னேறி செல்லுகிற ஒரு பெரிய ஒரு மகிமையையும் வல்லமையையும் அவர்கள் தங்களுடைய நெஞ்சுரத்தில் பெற்றிருப்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல தான் திருப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கல்கத்தாவுக்கு போன குலாம் காதர் என்கின்ற ஒரு சாமானியர் தான் முதன்முறையாக பின்னலாடை எந்திரத்தை இங்கே கொண்டு வந்து அதை கையால் சுற்றி அது இடியாப்பம் மாதிரி கீழே அந்த பின்னல் அந்த பின்னலாடைகள் கீழே இறங்கும் போது அதை எடுத்து கையாலேயே அதை தை செய்து அதை சாயம் ஏற்றி அந்த பனியனா உற்பத்தியான அந்த சரித்திரம்தான் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய டாலர் சிட்டியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதனால் சோதனைகள் வரும் பொழுது நாம் நிலைகுலைத கூடாது நமக்குரிய ஞானமும் நமக்குரிய அறிவும் நமக்குரிய அனுபவமும் நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களும் நமக்குள் தான் இருக்கிறது அதை யாராலும் திருட முடியாது என்பதை உணர்ந்து இன்றைக்கி பாருங்கள் பிபிஇ கிட்டு மாஸ்க் அப்படின்னு நிறைய எந்திரங்கள் திருப்பூருக்குள்ளே வந்து வந்து அதையெல்லாம் தொழில்துறையினர் பயன்படுத்தி தங்களுடைய வர்த்தகத்தில் இன்னும் வேகமாக உயர்வதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு நிலையை பார்த்து எல்லாருக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறது அதனால் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மூடன் நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மடையன் என்று நம்ம பாடல்களில் பார்க்குறோம் ஆகவே நாம் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அடுத்த கட்டம் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவில் நிறுத்தி பாரதியார் ஒரு அருமையான பாடலிலே சொன்னார் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பம் மிக உ உழன்று நரை கூடி கிளப்பெருவோம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல திருப்பூர் வீழ்ந்துவிடும் என்று யாரும் நினைத்து நினைத்து கனவு காண வேண்டாம் திருப்பூர் பல மடங்காக எழுந்திருக்கும் என்பதை நினைவுகூர்ந்து ஒவ்வொரு தொழில்துறையினரும் நாம் உற்சாகமாக நம்முடைய காரியங்களிலே கடமைகளிலே உழைப்பிலே உண்மையிலே தொழிலிலே நாம் செயல்படும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரிய மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மிகப்பெரிய மலர்ச்சியை முன்பிருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஒரு உயர்வான ஒரு நிலையை அடைய முடியும் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்